உலக நாடுகள் முழுவதும் கொரோனா பரவி மக்கள் மத்தியில பெரும் அச்சத்தை ஏற்படுத்திட்டு வருது. இப்போ இந்தியாவிலும் வேகமா பரவிட்டு வருது. கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க. கமல்ஹாசன் அவர்கள் கொரோனாவுக்கு அப்புறமா புறநமைத்தல் எப்படின்னு நீண்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 5 பக்கத்துக்கு அறிக்கை வெளியிட்டிருக்காரு கமல்ஹாசன். இரண்டாம் உலக போருக்கு பின் மனித இனத்துக்கு வந்திருக்கும் இந்த பேராபத்தை எதிர்கொள்ள நம்மை ஆள்பவர்கள் எவ்வளவு தயாராக இருக்கிறீர்கள், எப்படி கையாள போகிறீர்கள் என்ற கேள்வியுடன் நமது பிரதமருக்கு நான் எழுதிய கடிதத்திற்கான வரவேற்புக்கு நன்றின்னு கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு. மேலும் கமல்ஹாசன் சுகாதாரத்துறையே புதிய பாதுகாப்பு துறையினும் சுகாதாரத்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கணும்னு அறிவுறுத்திருக்காரு. அது மட்டுமில்ல, உழவனுக்கு வந்தனை செய்வோம், அமைப்பு சாரா தொழிலாளர்களை முறைப்படுத்துங்கள், வறுமை ஒழிப்பு போன்றவற்றின் அடிப்படையில் பல திட்டங்களையும் கோரிக்கைகளையும் முன் வச்சிருக்காரு கமல்ஹாசன். அது மட்டுமில்ல, இந்தியாவை வல்லரசு நாடாகும் கனவை நோக்கி பயணிக்கும் நேரம் இதுன்னு பல நீண்ட கோரிக்கைகளை தன்னோட ட்விட்டர் பக்கத்துல பதிவு செஞ்சிருக்காரு. இப்போ அந்த பதிவு ட்விட்டர்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கமல்ஹாசன் வெளியிட்டிருக்க இந்த அறிக்கையை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் புது புது அப்டேட்ஸ்க்காக எங்க பாக்கெட் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.